ஸ்ரீமான்வேங்கடநாதாரியகவிதாச்சிரவேசரீ அப்பன் குருபரம்பராயை நமஹ. நேற்று பர்யந்தம் அத்வைத பட்சம், மீமாம்சக பட்சம், அதே மாதிரியாக பொதுவாக நம்ம பேரில் யாராவது ஆக்ஷேபம் பண்ணாள்னாக்கா அதுக்கு சமாதானம் அந்த மாதிரிலாம் சொல்லின்னு வந்தோம். இப்போ திருப்பி நம்ம பேரில் இந்த பூர்வமீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம் சொல்கிறோம் இல்லையோ, இந்த ஒரே சாஸ்திரம்னு சொல்கிற விஷயத்தில் திருப்பி ஆக்ஷேபிக்கிறாவா, பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபிக்கிறா, அந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் அவன் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே சமாதானம் சொல்லாமல் அடவாதம்னாக்கா எதுவுமே தப்பு. அடவாதம்னாக்கா அடாது எதையும் அது நான் சொல்கிறது தான் ரேட்டு, தான் பிடிச்ச முகத்துக்கும் மூணு காய் அப்படின்னு சண்டை போடுறா இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதை சொன்னாலும் யுக்தியுக்தமாக சொல்லணும். யுக்தியுக்தம்னாக்க அவள் பூர்வபக்ஷி கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணும். நம்ம சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கும் நாம் கரெக்டாக சமாதானம் சொல்லணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறுமா மதவாதம் பண்ணோம்னாக்கா தவறு அது. இப்போ இவன் கேள்வி கேட்குறா, நிறைய கேள்வி கேட்டுருக்கா, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எப்படி? நாம் என்ன சொன்னோம், வித்யாஸ்தானம் 14, அதில் மீமாம்சான்னுக்கு மீமாம்சா நியாய விஸ்தரகான் இருக்கு. மீமாம்சான்றது பொதுவாக ஒரு ஒரு சாஸ்திரம், நியாய விஸ்தரகான்றது ஒரு சாஸ்திரம், அது 2 ஆயிடுச்சு. அதன் பிறகு புராணம் தர்மசாஸ்திரம் 4 ஆயிடுச்சு, இது 2 அது 2. அதுக்கப்புறம் 6 அங்கங்கள், 4 வேதங்கள், 14 வித்யாஸ்தானானி சதுர்தசை அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வித்யாஸ்தானானி சதுர்தசன்னு சொன்னீங்களே, அதில் மீமாம்சான்றது புறமீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னதே ஒத்து வருவது. அங்கே மீமாம்சான் ஏகவசனத்துக்கு வாஸ்தவம், ஏகவசனம் இருந்தால் கூட இவரும் ஒரே மீமாம்சைன்னு எப்படி சொல்லலாம்? அதுக்கு காரணம் அவள் ஒரு ஹேத் கேட்குறான், அந்த சமாதானத்தையும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். வேதம் 4, வேதான்றது ஒன்று தானே, அதில் 4 பிரிச்சுருப்போம். சரி, அதுவாக பரவாயில்லை, ஏன்னா அது எழுதா கிளவி, அதனால் அது சரி, வேதம்ன்றது 4 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இது இருக்க பாருங்க அங்கங்கள், அவைகள் 6 அங்கங்கள் சொல்கிறோம். 6 அங்கங்கள்ல என்ன அர்த்தம், சிக்ஷா, வியாகரணம், சந்தக, நிருக்தம், ஜோதிடம், ததா, அது மாதிரி கல்பம்னு 5 6 ஆகுது. இப்படி சிக்ஷா, அதே சிக்ஷான்னு சப்தங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, வரிசையாக சொல்கிற என்னன்னாக்க வர்ணத்தை பற்றி சொல்கிறது, எழுத்து இருக்கே அதை பற்றி சொல்கிறது, அது மாதிரி பதத்தை பற்றி சொல்கிறது, அது மாதிரி சப்தத்தை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரியாகவே காலம் ஜோதிடம் காலத்தை பற்றி சொல்லும், அது மாதிரி பிரயோகத்தை பற்றி கல்பங்களில் சொல்கிறது, ஜோதிடம் காலத்தை பற்றி சொல்லும், இது மாதிரி வியாகரணம் சப்தத்தை பற்றி சொல்கிறோம், இப்படி நிறுத்தன்றது பதத்தை பற்றி சொல்லும், இப்படி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு வேதம் இருக்கும் இல்லையோ, அதாவது அது சொல்கிற விஷயம் வேறு தானே. ஏன்னா வியாகரணம் சொல்கிறது என்னது, கிராமர் லக்ஷணத்தை சொல்லுன்னு போயிடுறது, இலக்கணம் லக்ஷணம்னா என்ன அர்த்தம், இந்த சப்தத்து பேரில் லட்சணம். இப்போ நாம் வந்து சொல்கிறோம் ராமஹ ராமௌ ராமாஹா, இப்போ ராமம் ராமஹான்னாக்க முதல் வேற்றுமை, ராமம் அப்படின்னாக்கா 2வது வேற்றுமை, எப்படி சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படி வந்தது முதல் வேற்றுமை 2வது வேற்றுமை அப்படின்னு, அதுக்கெல்லாம் சூத்திரம் வந்து போனேன் பாணினி. இப்படி அது நவ வியாகரணம், அதுலேயும் 9 வியாகரணம் இருக்கு. 9 வியாகரணம் இருக்கிறதுனால தான் அனுமானம் பார்த்து ஸ்ரீராமன் சமுத்ராமாயணத்தை சொல்லச்சு நவவியாகரண பண்டிதன், நவவியாகரண பண்டிதனிவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி வியாகரணம்ன்றது அங்கம், அது சப்தத்தை பற்றி சொல்லிட்டு போகிறது. அதே மாதிரி அந்த ஜோதிடன் சொன்னால் அது காலத்தை பற்றி சொல்லும், நெருப்பான்னாக்கா பதத்தை பற்றி சொல்லிட்டு போகிறது, சிக்ஷான்னாக்கா வர்ணத்தை பற்றி சொல்லிட்டு போகிறது, கல்பம்னாக்கா பிரயோகம் இந்த யாகத்தை எப்படி பண்ணுறது, அது மாதிரிலாம் அது சொல்லிட்டு போகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கோ இல்லையோ, அங்கம் வேதாங்கம்ன்றது ஒரே மாதிரி இருந்தால் கூட பேர் ஒன்று தான் வேதாங்கம்ன்றது, ஆனால் 6 அங்கங்கள் தனித்தனியாக சொல்லிருக்காளோ இல்லையோ,
அந்த மாதிரி மீமாம்சான் என்று ஒன்னா சொன்னா கூட அந்த மீமாம்சன்றத மூணா பிரிச்சுக்கலாமே அல்லது ரெண்டா பிரிச்சுக்கலாமே, அதை எப்படி ஒன்னா சேர்த்துக்கீங்க நீங்களோ? அது தேவையில்லையே. எப்படி ஆறு அம்சங்கள் சொல்றீங்களோ அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு போட்டுமே. அதனால இந்த விபரீதமான ஒரு கற்பனையை நீங்க பண்றீங்களோ நம்மளை பார்த்து அவ கேள்வி கேட்கிறா பூர்வபக்ஷிகள். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு, இது வந்து தெய்வனி பண்றது கர்மா அப்படின்னு கர்மாவை சொல்லக்கூடிய மீமாம்சா இருக்கு. அந்த வித்யாஸ்தானத்தை பத்தி தெய்வனி சொன்ன பிரம்மஜான ரூபமான வித்யாஸ்தானத்தை இது சாரி இருக்கும்னு பேரு, இத யாசர் சொன்னது. அதே மாதிரி நம்ம புராணம் நம்ம சொல்றோம், புராணம் அப்படின்னு சொன்னா கூட 18 புராணம் இருக்கும் இல்லையோ, விஷ்ணு புராணமும் ஏதாவது அதுல வந்து சாத்திக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள்ட்டு மூணு ஆறு ஆறா மூணு விபாகம் படிச்சிருக்கார். அதுல சாத்திக புராணங்கள்னா விஷ்ணு சம்பந்தமானது, ராஜச புராணங்கள்னா சதுர்முகனான பிரம்மாவை பத்தி, கடைசியில தாமத புராணங்கள்னா சிவனை பத்தி அப்படின்னு சொல்லியோ. இப்படி மூணு ஆறு மூவாறு 18 புராணங்கள் சொன்னாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வேறையாச்சு. யாசரே தான் பண்ணார், ஆனா ஒவ்வொரு புராணமும் வேற வேற, அதுல எத்தனையோ பேதங்கள் இருக்கு. ஆகவே நீங்க புராணம் நியாயம் மீமாம்சா தர்மசாஸ்திரம் பிரிச்சா கூட அந்த புராணத்திலே 18 அதை மூணாவே வச்சுக்கோங்களேன் அல்லது ரெண்டா வச்சுக்கோங்க. என்னத்துக்கோசரம் மீமாம்சான்றது ஒரே சாஸ்திரம் நீங்க சொல்றீங்க? முதல்ல சொன்னது அங்கங்களை வச்சு, இப்போ புராணத்தை வச்சுன்னு சொன்னேருவேன். அந்த மாதிரியே தர்மசாஸ்திரம், தர்மசாஸ்திரம்னாக்க ஸ்மிருதிகள் தான், மனஸ்மிருதின்னு சொல்றோம், யாச ஸ்மிருதி, ஆரியத ஸ்மிருதி, விஷ்ணஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, ராஜ்யவாச ஸ்மிருதி, எத்தனை ஸ்மிருதிகள் இருக்கு? இத்தனை ஸ்மிருதிகள் இருக்கோ இல்லையோ, இத்தனை ஸ்மிருதிகள்லாம் தர்மசாஸ்திரம்ன்றதுனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தர்மசாஸ்திரம் ஒரே வார்த்தையில சொன்னா கூட அது வந்து பல ஸ்மிருதிகள் இருக்கு. தர்மசாஸ்திரத்துல பல வேதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதை இங்க வந்து அதே மாதிரிதான் பொருள் மீமாம்சைன்றதும். மீமாம்சான் ஒரே தரத்துல சொன்னாலும் மூணு மீமாம்சைங்கன்னு ஒத்துக்கோங்கோ அல்லது ரெண்டு மீமாம்சைன்னு ஒத்துக்கோங்கோ. கூடவே இன்னொன்று ஒண்ணு கேள்வி கேட்கிறா, நம்ம சித்தாந்தத்திலே எடுத்துக்கோங்க, பிரம்மசூத்திரம், ஸ்ரீபாஷ்யம், சுகப்பிரகாசிகை, பாவப்பிரகாசிகை, கற்பட்டீகை, அதே மாதிரி அதிகரண சாராவளி, அதுக்கு விற்பி போதாயன வச்சு, இப்படி எத்தனை கிரந்தங்கள் இருக்கு? இப்போ எல்லா கிரந்தங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஒரு கிரந்தமே போதுமே, என்னத்துக்கு இது 18 கிரந்தங்கள் தேவையே இல்லையே? அப்ப என்ன சொல்லணுமோ கிடையாது. பிரம்மசூத்திரம்ன்றது சங்கிரகமா உபநிடத் விஷயங்களை சொல்லிட்டு, அதுக்கு ஸ்ரீபாஷ்யன்றது அந்த சூத்திரார்த்தங்களை அச்சானம் பண்ணி தான் எழுதின பதங்களுக்கும் அர்த்தம் பண்றதுன்றதுனால அது பாஷ்யமா போச்சு. சிவப்பிரகாசியையோ பாஷ்யத்துக்கே வியாக்கியானம், பாவப்பிரகாசியையோ சிவப்பிரகாசியைக்கு வியாக்கியானம், தத்துவநீக்கின்றது ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம். இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வேதம் சொல்றோம். ஒரே மதம், ஒரே மதம் விசிஷ்டாத்வைத வேதாந்த மதம், அந்த மதத்துக்கு சூத்திரம் தனியா இருக்கு, அதுக்கு பாஷ்யம் வேற, அதுக்கு வியாக்கியானம் வேற, அதுக்கு வார்த்தைங்க வேற, அதுக்கு விருத்தி வேற, இப்படி எத்தனை இருக்கு? ஒரே சாஸ்திரத்திலேயே பல கிரந்தங்கள் ஒண்ணுக்கொண்ணு பேதமா இருக்கே. நம்ம சித்தாந்தமே பாருங்க, எத்தனை பேதங்கள், எத்தனை பேதங்கள். ஏதோ ஆத்மா வந்து சுயம் பிரகாசம், ஆனா பிரத்யக்ஷம் உணர்வு அது சுயம் பிரகாசமா இல்லையான்னு சந்தேகப்படுத்து. அதுல வந்து தேசிய நெடுஞ்சும் சாஸ்திருக்காரு, ஆத்மாவனான பிரகாசிக்கப்படுதுன்னு உண்டு, ஆனா சில பேர் இது ஒண்டிதான் சரி அது ஒண்டிதான் சரி சட்டம் போட்டுருக்காரு. அது மாதிரி நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரெண்டு கடைகள் இருக்கு, அதுல 18 வேதங்கள் சொல்லிருக்காரு. இப்படி எத்தனை வேதங்கள் ஒரே சித்தாந்தத்துல. அதே மாதிரி பூர்ண மீமாம்சைன்னு சொன்னாக்கா அது கர்மாக்களை பத்தி சொல்லிட்டு போயின்னு இருக்கு. உத்தர மீமாம்சைன்னு சொன்னாக்கா அவைகள்லாம் பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு போயின்னு இருக்கு. இப்போ விஷய பேதம் இருக்கோ இல்லையோ, விஷய பேதம் அதாவது பிரதிபாத்தியமான விஷய பேதம், எதை சொல்றதோ அதுல எத்தனை தகவல் இருக்கு, பேதம் இருக்கு இல்லையோ, அது
அதே மாதிரி இன்னும் சொல்றோம், எந்த இந்த சுவாமி சாய்க்கிறார் பிரயோஜனம் பாருங்கோ, விஷயம் வேறோம் கர்மாக்களை சொன்னாக்கா அந்த கர்மாக்களினால வந்த பலன் என்ன? சொர்க்கம், பசுக்கள், பிரஜைகள், ஐஸ்வர்யம், மழை, இப்படி எத்தனை பலன். ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு பலன். ஆனால் நீங்க பிரம்மத்தை சொன்னா என்ன சொல்லணும்? பலன் மோட்சம்ன்றது. இவ நூறு பெரிய விஷயம் ஒண்ணு கேட்கறாது என்னன்னா, ஜெயினி மகரிஷி பண்ணது மீமாம்சா சாஸ்திரம், பொறி மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தை பண்ணது, சாதீர சாஸ்திரத்தை பண்ணது வியாசராஜ். இப்போ கர்த்த பேதமா இருக்குது பாருங்க, விஷய பேதம், பிரயோஜன பேதம், கர்த்த பேதம். விஷய பேதம்னா அது என்ன விஷயம்? கர்மாவத்து சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு பிரம்மத்துவத்தை சொல்றது. அது மாதிரி பலவேதம், கர்மாக்களுக்கு பலன்கள் பல விதங்களா இருக்கு. அதே பிரம்ம வித்தியைக்கு பலன் ஒரே பலன் தான், மோட்சம்தான், மோட்சம்தான். அதுக்கு ஆனுஷங்கிகமாக அதை தொடர்போ அதனை தொடர்பு கொண்ட சில பலன்கள்லாம் உண்டு. என்னென்ன? நம்ம அஞ்சே சொன்ன பாருங்க, சரீரம் நல்லா இருக்கணும், சரீரம் நல்லா இருக்கணும்னா அது ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் வேணும்னாக்கா அதுக்கு பணம் வேணும், பணம் இருந்தாக்கா அது போகங்கள்லாம் இருக்கணும். இவர்கள் அத்தனை பேரையும் எத்தனையும் வச்சிருந்து அனுபவிச்சிருக்கோம்னாக்கா உபாசனத்தை ரொட்டிக்கலாம். ஏன்னாக்கா இது சொல்றாரு, மாயமாத்மா பலஹீனேன லப்யஹா அப்படின்றது. இந்த பரமாத்மா இருக்கானே, பரமாத்மாவ பலஹீனன் இருக்கானே, அவனுக்கு மனோபலம் முக்கியம், சரீர பலம் முக்கியம், ஆத்மபலம் முக்கியம். இந்த பலம்லாம் இருந்தாதான் அவனால அடைய முடியும். உனக்கு பலமே இல்லைன்னாக்கா இவனால அடையவே முடியாது. அதனால இந்த மாதிரி இங்க வாக்கியங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கோயோ இவருக்கு உட. அது மாதிரி இந்த மோட்சம்ன்ற பலன் அதுக்கு அவாந்தரமாக அது தொடர்புடைய சில பலன்களும் இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் பிரயோஜன பேதம்ன்றது இருக்குது, அது மாதிரி கர்த்தர் பேதம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த பதிலாம் நீ சொல்ல முடியோ, அதெல்லாம் சொல்லு அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறா. அந்த கேள்விக்கு சமாதானம் அழகுதான் இந்த ஸ்லோகத்துல சேர்க்கிறார். பதினோராவது ஸ்லோகத்துல அன்யதாத்ராப்யபேத்ரி தத்துல்யக்கர்த்ருபேதா கலிபண கலுஷைஹி கல்பித்தோர்த்தே விரோதம். இதுக்கு அழகா சமாதானம் கேட்கிறார். ஏற்கனவே சொன்ன சமாதானம் தான், அந்த சமாதானத்தையே வேற மாதிரி சொல்ற. இவங்க நாங்க ஒரே சமாதானம் சொல்லிட்டோம், மீமாம்சான்றது ஒரே சாஸ்திரம் தான். இந்த ஒரே சாஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரே மாதிரியா அத்தியனம் பண்றோம். நேற்று சொல்லியாச்சு, ஆறாவது ஸ்லோகம் சொல்லியாச்சு, ஏழாவது ஸ்லோகம் சொல்லியாச்சு. இதே விஷயத்தை அதாவது அத்தியனம் பண்ணினோம்னாக்கா ஆரம்பத்துல என்ன ஆரம்பிக்கிறோமோ முடிவு புரணத்தில முடியுது. இந்த அத்தியனம் பண்ணாக்கா அதுல வர்ற விஷயங்களும் ஒரே விஷயங்கள் சொல்ல அப்படிதான் வச்சுக்கணும். அந்த ஒரே விஷயங்கள்ல அவாந்தர பேதம் தான் இருக்கு, அவாந்தர பேதம் தான். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன், சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டான், பிரசாதம் சாப்பிட்டேன், சாதம் பிரசாதம் குழம்பு சாப்பிட்டு கிரமதுன்னு சொன்னான். இப்போ ஒரே கிரமதா வேற கிரமதா அப்படின்னு கேள்வி வரும். இப்போ அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரே கிரமதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசித்திரமா பண்ணி சாப்பிட்றோம். ஒரு நாள் ஓஹரியை பண்றோம், ஒரு நாள் இதை பண்றோம், வேற கிரமது, ஒவ்வொரு கிரமதும் மாற்றி மாற்றினா இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி பண்ணினா கூட போஜனம்ன்றது ஒண்ணுதான், போஜனம்ன்றது ஒண்ணுதான், ஆனால் அதுல அவாந்தர பேதங்கள் இருக்கு. அந்த மாதிரி இந்த இவைகள் இது இருக்குது. மீமாம்சான் சாஸ்திரம்ன்றது ஒரே அத்தியனம், ஒரே வேதம். அந்த வேதத்துக்கு பல பிரிவுகள் இருக்கு, அந்த பல பிரிவுகளை ஒரே மாதிரி அத்தியனம் பண்ணிட்டோம். பல பிரிவுகள் அதை புரிஞ்சுக்கோங்க. பல பிரிவுகள்னா என்ன இருக்கும்? வேதத்துல மீமாம்சைகள் பிரிச்சிருக்கா,
அவ சொன்னதுதான் இதெல்லாம். அவ சொன்னதே வச்சு இதுதான் நம்ம ஆச்சாரியாளுடைய அழகான யுக்திகள். அவ சொல்றத வச்சுட்டு அவள் அடிக்கிறது. நீ என்ன சமாதானம் சொல்றியோ, நீ என்னென்ன பிரித்து வச்சிருக்கியோ அதை வச்சு அவன் அடிக்கிறான் பார் அப்படின்னு தமிக்கிறது. அதாவது வேதமானது விதி வாக்கியமா இருக்கும், அர்த்தவாத வாக்கியமா இருக்கும், மந்திர வாக்கியங்களா இருக்கும், நிஷேத வாக்கியங்களா இருக்கும். விதி வாக்கியம்னா என்ன ஏற்கனவே சொல்றோம், அதாவது இப்படி இதை பண்ணு, இதை மாதிரிதான் செய்யணும், அந்த மாதிரிதான் சொல்றது இருக்குதே, அது விதி வாக்கியம் பேரு. அர்த்தவாதம்னாக்கா எதை விதிச்சோமோ அதை ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் பண்ணாதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு லோகத்துல. பெருமானுக்கு என்ன அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம். அவனுக்கு ஸ்தவப்பிரியம் என்ன பேரு, அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போறோம், உடனே சந்தோஷமா அவன் இறங்கி நமக்கு உபகாரம் பண்ணிடுவானோ, அதனால அவனுக்கு ஸ்தவப்பிரியம் என்ன பெருமானுக்கு பேரு. அந்த மாதிரி இந்த கர்மாவை கர்மாவை ஸ்தோத்திரம் பண்றது பாருங்க. வாயவியம் சேதமான பேத பூத்திகாமகா அப்படின்னு வாக்கியம், வாயு தேவத்தை. அதே மாதிரி ஸ்வேதம் வெள்ளாடு, அது திரவியம். அந்த வெள்ள ஆடு இருக்கே அதை அடிச்சு போட்டு இது பண்றது ஒரு கொல்யம், யாகம் பண்றது இருக்குது. அப்படி பண்ணினாக்கா ஐஸ்வர்யம் வரும், பூதிகாமகா ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வாயு தேவத்தை வெள்ளாடு திரவியம் சொல்லிட்டோம், உடனே எல்லாரும் சோதிச்சுருவாளா? அப்போ அர்த்தவாத வாக்கியம் சொல்றது, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ சேன பாகுதே என உபதாவதி தயவ ஏனும் பூஜின் கமயதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. வாயு தேவதை இருக்குதே அது ரொம்ப வேகமா போறது, தேவத்தை வேகமா போச்சு அது என்ன தெரியுமா பண்றது, தனக்கு கொடுக்குறாரு பாகம், அந்த பாகத்தை வாங்கிட்டு போறது, அவிர் பாகத்தை வாங்கிட்டு போற சமயத்துல இவனுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போயிடும். இது அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம், வாயுவை க்ஷேபித்தார் இவத்தா வேகமா போறது இவத்தை வாயு சேன பாகதே ஏன உபதாவதி, தனக்கு கொடுக்கப்பட்ட பாகம் இருக்குதே அதை வாங்கிட்டு ஓடுறது அது. சைவீனம் போதின் துமையதி, அந்த வாயுவே ஏனம் இந்த எஜமானன பூதின் துமையதி, பூதின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை அடைய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிடுத்து. அதுக்கு மீமாம்சகால் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறா, என்னென்ன இந்த வாயு வேகமா போற தேவத்தை வழியோ எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு கூட வேகமா அதை நமக்கு பலனை கொடுத்துரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த யாகத்தை பண்ணீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு பலன் கொடுத்துரும், அதனால இந்த யாகத்தினால நீங்க ஐஸ்வர்யம் அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றது அது. இந்த மாதிரியாக இந்த வேத வாக்கியம் இருக்கு இல்லையா, இவைகளுக்கு அர்த்தவாத வாக்கியம் பேரு, விதி வாக்கியம்னு பேரு, சிலதெல்லாம் மந்திரங்கள்லாம் பேரு. அந்த மந்திரங்கள்லாம் நீங்க இதெல்லாம் சொல்றோம், அந்த அதெல்லாம் மந்திரங்கள், அவைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு அவன் பண்ணணும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பண்ணாக்கா அதனுடைய ரசனையே தனி. அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கு வாத்தியார் சொல்ற நாமனம் சொல்றோம்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா அதுக்கு அர்த்தம் தெரியாததுனால அது ஒரு சடங்கா மாறணும், ஆத்மானுபூதி வராது. ஆசைப்பட்டு ரசிச்சு அந்த கிரியை நம்ம அனுஷ்டிச்சோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப நமக்கு ஆத்ம திருப்தி வரும். அதனால மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் தான், அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பிரயோஜனம்னே அவ சொல்றா மீமாம்சகர். இந்த மாதிரி வேதமானது பல வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விதமா பிரிக்கிறா, பிராமண பாகம் அதாவது மூலபாகம், மூல சம்மிதா அப்படின்னு சொல்றோம் மூலம் அப்படின்னுவா. அடுத்தது இந்த சாகான்னு ஒரு பிரிவு, அப்புறம் ஆரண்யகம், அதுலதான் இந்த இதெல்லாம் வந்துடும், உபநிடத்தெல்லாம் வந்துடும். இப்படி மூணு விதமா பிரிச்சிருக்கா, மூணு விதமா பிரிச்சிருக்கனால அப்படித்தானே அத்தியனம் பண்றோம். பிராதீபஸ்திய ஏக ரூபா, ஒரே ரூபம் நாம் அத்தியனம் பண்றதுன்றது வேதன்ற ரூபம். அந்த வேதத்தை மாத்தணும், பலவிதமான தெரிவுகள் இருக்கும், தெரிவுகள் இருந்தா கூட ஒரே மாதிரிதான் அத்தியனம் பண்றோம். அந்த ஒரே மாதிரியான அத்தியனம் பண்ணிட்டு அதில் பிரவர்த்திக்கிறவங்க எப்படி பிரவர்த்திக்கலாம் தெரியும், ஏகரூப பிரயத்தனம், ஒரே ரூபமான பிரயத்தனம். பிரயத்தனம் என்ன பிரயத்தனம்னாக்கா வாசிக்கிறதுன்றது எப்படி அத்தியனம் பண்ணானோ அதே மாதிரியாகவே இவன் வந்து விசாரம் பண்ணணும். ஏற்கனவே சொல்றதுக்கே இருக்கு ஏகரூப பிரயத்தனம். அதே மாதிரி உபகாரமும் ஒரே மாதிரிதான் இருக்கும். உபகாரம் என்ன உபகாரம் அப்படின்னாக்கா வேதார்த்த ஞானம் நமக்கு முக்கியம். வந்து குமாரில பட்டர் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்ற,
தர்மே பிரமீயமானேஹி வேதேன கரணாத்மனா இது கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யதி அப்படிங்கிற வேதே பிரமீயமானேஹி. இப்ப என்ன பண்ணா வேதத்தை தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். தர்மே பிரமீயமானேஹி தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணா அதுக்கு எது கரணம் உபகரணம் என்னன்னா வேதம். வேதேன கரணாத்மனா வேதத்தை கரணமாக சாதனமாக எடுத்துண்டான். அப்போ இதிகர்த்த விதான்னு ஒண்ணு இது சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கோசம் சொல்ல வேண்டியதா இருக்குது. மீமாம்சகர் சொல்றது அதுதான் இங்க வந்து வியாக்கியாகாரா பண்றா. இதிகர்த்த விதான செய்யும் முறை அப்படின்னு அர்த்தம். செய்யும் முறை அது மீமாம்சா வந்து இதிகர்த்த விதாயா இருக்குது. இதுக்கு இந்த இதை புரிஞ்சுக்கணும்னாக்கா மீமாம்சகர் சொல்றது ஒரு விஷயம் சொன்னாதான் புரியும். அதனால அதை விஞ்ஞாபிக்கிறேன் அவையானாலும் பரவாயில்ல. எந்த ஒரு வஸ்து எந்த ஒரு காரியம் பண்ணாலும் எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு மூணு அம்சங்கள் தேவை. மூணு அம்சங்கள். முதல் அம்சம் கிம் பாவையே எது பலன். கிம் பாவையே எது பலன். அடுத்தது கேன பாவையே எதை கொண்டு பண்றது எது சாதனம். கதம் பாவையே எப்படி பண்றது அப்படின்னு மூணு கேள்வி வரணும். எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிம் பாவையே அப்படின்னா சொர்க்கம் பாவையே சொர்க்கத்தை அடையிறதுக்கோசரம் பண்ணணும். கேன பாவையே எதனால பண்ணணும் யாகேன பாவையே யாகத்தினால அந்த சொர்க்கத்தை அடையணும். கதம் பாவையே அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணணும் எப்படி அடையணும்னாக்கா இந்த இதெல்லாம் இருக்கு அங்க கலாபங்கள். அங்க கலாபங்கள்னாக்க அந்த யாகத்துக்கு எத்தனை அங்கங்கள் இருக்கோ அவைகளை கொண்டு பண்றது. இன்னும் லௌகீக திருஷ்டாந்தம் காமிக்கிறான் மீமாம்சகாலே. ஒரு பெரிய மர இது இருக்குது பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தண்டு மர கட்டை அந்த மரக்கட்டைய உடைக்கணும். இப்போ அதை வந்து கேட்கிறான் கிம் பாவையே வைதீ பாவம் பாவையே. வைதீ பாவம்னா அது ரெண்டா புலந்துடணும். ரெண்டா புலக்கிறது தான் மக்கள் இங்கே அடைய வேண்டியது. கேன பாவையே உடாரேன பாவையே கோடாரிக்கு கோடாரி சிந்து கோடாரி சிந்து வெட்டணும். கோடாரினால பண்ணணும். சரி கோடாரி இருக்கு மரம் இருக்கு ரெண்டு இருந்துருச்சு அதனால அந்த மரத்துக்கு மரக்கட்டையே மரக்கட்டை ரெண்டா போயிடுமா போகாது. அது இருந்துட்டா போறாது. அது என்ன பண்ணணும்னா அப்ப கதம் பாவையே எப்படி வெட்டணும் ரெண்டா அப்படின்னா கையால அந்த கோடாரி மேல தூக்குங்கோ தூக்கி திருப்பி கீழே அந்த கட்ட பேர்ல போடுங்கோ அப்படிங்கோ அப்படி நீங்க பிறந்தீங்கன்னா ரெண்டா போகும். இதுதான் எப்படி பண்றது அப்படின்னு எப்படி பண்றதுன்றது இங்க பாருங்க. இப்போ தர்மே பிரமீயமானேகி தர்மத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். கிம் பாவையே தர்மம் தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். தர்மம் பாவையே தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். கேன பாவையே வேதேன பாவையே வேதம் இல்லாம தெரிஞ்சுக்க முடியுமா. வேதம் தானே தர்மத்தை போதிக்கிறது. ஏற்கனவே வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம். வேதோக்கிலோ தர்ம மூலம் அப்படின்னு கௌதமர் சொல்லிட்டு அதனால வேதம் தான் எந்த தர்மத்துக்கே பிரமாணமா இருக்கிறது. அதனால வேதத்தினாலதான் அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். கூடவே இப்போ எதை தெரிஞ்சுக்கிறது எதனால தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு மூணாவது கேள்வி. எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா மீமாம்சா சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கிறது. மீமாம்சா சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னாக்கா விசாரம் பண்றது. இந்த தர்மன்றமே தர்மம்னா என்ன அர்த்தம். இந்த யாகம் சொன்னாக்கா இந்த யாகத்துக்கு என்னென்ன அங்கங்கள் வரும் என்னென்ன உபாங்கங்கள் வரும் எப்படி எப்படிலாம் அதை பண்ணணும் எப்படி ஹோமம் பண்ணணும் எப்படி தானம் பண்ணணும் எப்படி சமாப்தி எப்படி சங்கல்பம் பண்றது இவர்கள் அத்தனையும் மீமாம்சா சாஸ்திரமானது எங்க எங்க சந்தேகம் வருதோ அங்கெல்லாம் விசாரம் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது. விசாரம் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுனால மீமாம்சா சாஸ்திரம் தான் இதிகத்தகிதான் பேர். இதிகத்தகிதான இப்படிதான் பண்ணணும் இது அப்படின்னா இப்படி இவ்வாறு கர்த்தவியதா பண்ண வேண்டியது இவ்வாறு பண்ணணும். எப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு மீமாம்சா சொல்லிக் கொடுக்குறது. இவ்வாறு பண்ண வேணும் அப்படின்னு. அப்போ இந்த மீமாம்சா சாஸ்திரம் தான் நமக்கு இந்த வேதா இந்த மீமாம்சா சாஸ்திரம் தான் வேதத்துல சொல்லப்பட்ட தர்மமோ
அல்லது பிரம்மமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மீமாம்சா சாஸ்திரம் உபயோகப்படுறது. வேதத்தினால தர்மத்தையும் பிரம்மத்தையும் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா மீமாம்சா சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த உபகாரம் இருக்கும் இல்லையோ, ஏகரூபமான உபகாரம், ஒரே உபகாரம். ஏன்னா இது வேதத்தை பற்றி விசாரம் பண்றதுனால பூஜ்ய விசாரம் ஆகிடுது. பூஜ்ய விசாரம் ஆகிறதுனால இந்த இந்த மீமாம்சான்றது ஒரே சாஸ்திரமா போயிடுறது. என்ன அதிகாரம் சொன்னமோ இல்லையோ, முதல்ல என்ன சொல்லுவான், விஷய வாக்கியம் சொல்லணும். விஷய வாக்கியத்துல என்ன சந்தேகம் சொல்லணும். அதுக்கப்புறம் பூர்வபக்ஷம் என்ன, அதுக்கப்புறம் சித்தாந்தம் என்ன, அதுக்கப்புறம் பிரயோஜனம் என்ன, அதே மாதிரி சங்கதி என்ன. இப்படி 6, 5, 10 சொல்ற சுவாமி மீமாம்சா பாதுகையில். இந்த மாதிரி இந்த மீமாம்சான்றது பூர்வ மீமாம்சையும் சரி உத்தர மீமாம்சையும் சரி அதிகரணங்கள்லாம் இருக்கு. அந்த அதிகரணங்கள்லாம் சொல்லப்படுறது இதுதான். ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கிறதுனால மீமாம்சை இதிகர்த்த விதா பாகமா இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்கிறது கர்மாவையோ பிரம்மா பிரம்மத்தையோ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாக்க மீமாம்சையினால தெரிஞ்சுக்கிறதுன்னு சமாதானம் ஆகுது. அந்த மீமாம்சா சுரூபம்ன்றது ரெண்டுத்திலையுமே கர்ம மீமாம்சை பிரம்ம மீமாம்சை ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாம வந்து இந்த மாதிரிதான் தெரிஞ்சுக்கணும், மீமாம்சையினாலதான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால இது ஒரே சாஸ்திரம் தான். இதை ஏன் நீங்க வந்து தனித்தனியும் பிரிக்கிறீங்களோ, தனித்தனியும் பிரிக்கவே வேண்டாம். அதுதான் சொல்றீங்க, பிராகீத ஏகரூப பிரயதன நியதாது ஏகரூபோபகாராது. ஒரே ரூபமான உபகாரம் இருக்கு. பிராதீதம் பிரகர்ஷேன அதீதம், ரொம்ப அத்தியனம் பண்றவாள்னா பல விதத்தை என்ன பண்றா, ஆசைப்பட்டு அத்தியனம் பண்றா. இன்னைக்கு பெருமாள் கருட சேவை, கருட சேவையில ஒரு 70-80 பேர் நிக்கிறதுக்கே இடம் போறல வாகன மண்டபத்துல. இது அவ்வளவு கும்பல், அதுல 100 பேருக்கு மேல 80 பேருக்கு மேல வேதபாரம் எனக்கு வேற அவளுக்குலாம் ஆனந்தம் தாரல. எல்லா கண்டனையும் பெருமை தெரியல, தெரியறது நம்ம பிரம்மாவுக்கு. நம்ம வேதபாராயணம் முடிக்கணும், என்ன மாதிரி பஞ்சாதிகள் எப்படி அவ சொல்றா, அவன் ஆசைப்பட்டு அத்தியனம் பண்ணான். அதனால பிராதீதம் அதீதம் பிராதீதம் பிரகர்ஷேன அதீதம் ரொம்ப சிறப்பாக அத்தியனம் பண்ணிட்டு அவ அது என்ன பண்ணினா, பிராதீதம் ஏகரூப பிரயத்தனம் ஏதாது ஏகரூபோபகாரா, ஒரே ரூபமான பிரயத்தனம் ஒரே ரூபமான உபகாரம், அதுதான் மீமாம்சா சாஸ்திரத்தினால உபகாரம் அப்படின்னு சொல்றது. அதே அதனாலேயே வித்யா ஸ்தானைக்கு சித்தவு. இவன் என்ன சொன்னா, பூர்வபக்ஷி வித்யாஸ்தானம்ன்றது எப்படி சித்திக்கும், ஒரே சாஸ்திரமா எப்படி சித்திக்கும், புராணத்துல அப்படி இருக்கே, தர்மசாஸ்திரத்துல நிறைய பேதம் இருக்கு, புராணங்கள் நிறைய பேதம் இருக்குது, அது மாதிரி அங்கங்கள் நிறைய பேதம் இருக்கு, அதே மாதிரி மீமாம்சையிலும் பேதம் இருந்தால் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு சொல்ற வித்யா ஸ்தானைக்க சித்தவும், வித்யாஸ்தான ஐக்கியம் சித்தி சொல்றது மீமாம்சைக்கு. எப்படி சித்திக்கும் தெரியுமா, நீ சொன்னது விசித்திரமானது. அதாவது அங்கங்கள்லாம் வேற, அங்கங்கள்லாம் வேற. இந்த மீமாம்சைன்றது எப்படி தெரியுமோ, நிர்ணயாத்மக ஞானத்தை கொடுக்கும், தீர்மானம் பண்ணி சொல்றதுன்றதுதான் மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரபாவமே. நிர்ணயம் இதம் இத்தம் இது இப்படிதான் அப்படியே நிர்ணயம் பண்ணி சொல்றது இல்லையோ, அதுதான் மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரதானமான உத்தேசம். அது ரெண்டு சாஸ்திரத்தையும் ஒன்னா இருக்கு. நீங்க கேட்டது சிக்ஷா என்ன, புராணம் என்ன, அங்கம் என்ன, அவைகள்லாம் அங்க வந்து இது இருக்குது அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆனா அங்க உபகாரம்னா வேற வேற உபகாரம் வேற வேறன்னு எப்படி அப்படின்னா, தர்மசாஸ்திரம் எடுத்துக்கோங்கோ, தர்மசாஸ்திரத்துல நாமோ ஒரு விதமா அனுஷ்டிக்கிறோம், இன்னொரு வகையினா வேற விதமா அனுஷ்டிக்கிறா, ஒரே ஊர்ல இருக்கிறவா ஒரே குடும்பத்தில் இருக்கிறவா கூட எத்தனையோ அனுஷ்டான பேதம் இருக்கு. இந்த தர்மசாஸ்திரத்துக்கெல்லாம் அவாவாளுடைய சிஷ்டாச்சாரம், அவாவாளுடைய ஸ்மிருதிகள், அவாவாளுடைய சூத்திரங்கள் அதெல்லாம் தான் காரணம். அப்படி காரணம் இருக்கிறதுனால இந்த சிக்ஷா இது தர்மசாஸ்திரத்துக்கு பேதம் இருக்கு. அதே மாதிரி புராணம் எழுதினவர் ஒருத்தரா இருந்தா கூட தாமச புராணமா இருந்தாக்கா தாமச விஷயங்கள் அதில் வருது. சாத்விக புராணம்னா சாத்விக விஷயங்கள், ராயுத புராணம்னா ராயுத விஷயங்கள், இப்படி மாறி மாறி வருதுனால அதுல அந்த பிரதிபாத்திய பேதம் உபகார பேதம்னா வேற வேற.
அதே மாதிரி அங்கங்கள் அப்படின்னு வியாகரணத்தை சொன்னா அது சப்தசாஸ்திரம் பேரு, அது சப்தத்தை பத்தி தான் சொல்லணும் வியாகரணம். அதே மாதிரியாக நிறுத்தம்னாக்க அக்ஷரங்களை பத்தி அல்லது பதத்தை பத்தி சொல்லணும் பேரு, சிக்ஷான்னு அக்ஷரத்தை பத்தி சொல்லணும், எழுத்தை பத்தி சொல்லணும், கல்பம்னாக்கா யோக வேதத்தை சொல்றது, இப்படி ஒவ்வொரு அங்கங்களும் ஜோதிடம் காலத்தை பத்தி சொல்றது, இப்படி ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றதோ அதனால எவ்வளவு பேதம் இருக்கு. இப்படி இத்தனை பேதம் வச்சுட்டு இந்த பேதத்தை எல்லாம் விட்டுட்டு இவங்க அத்தனையுமே வேற வேற அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனால் மீனாம்சையில மாத்திரம் சொல்ற விஷயம் கர்மா பிரம்மா, பிரம்மத்தை சொல்றது கர்மாவை சொல்றதுன்னு சொல்லலாம், அதுக்கும் நாங்கள் பதில் சொல்ல போறோம். ஆனால் சொல்ற விதம் இருக்கே ஒரே விதம். எப்படி ஒரே விதம்? ஒரு பட்சம் சித்தாந்தம், அதே மாதிரி சந்தேகம், அது மாதிரி சம்சயம், அது மாதிரி சங்கதி, அது மாதிரி பிரயோஜனம், இப்படி எத்தனையோ அதில் பேதம்லாம் சொல்லி சொல்றோம். அது இந்த கிரமம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஐக்கிய பிரபஞ்சம், ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரே மாதிரினால ஒரே சாஸ்திரம் தான் இது. நீ சொல்ற மாதிரி வேற வேறு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடாது. காரணம் இந்த இது வந்து ஒரே பிரக்ரியை, பிரக்ரியை ஒரே மாதிரி இருக்கு. சொல்ல வேண்டிய விஷயம் மாத்திரம்தான் இப்ப நீ சொல்லணும். அந்த சொல்லப்படிய வேண்டிய விஷயம் என்ன, அதே மாதிரி பிரயோஜனம் என்ன, கர்த்தா என்ன, இதை வந்து இப்ப சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லணும். அது சாய்க்க போற சுவாமி என்ன அப்படின்னாக்க, இந்த விஷயம் இருக்கு கர்மான்றது நீங்க பலத்தை குறிச்சு பண்ணாதான், பலத்தை குறிச்சு பண்ணாதான் கர்மாவானது வேற பிரம்மமானது வேறன்னு சொல்ல முடியும். ஆனால் நாங்க எப்படி சொல்றோம் தெரியுமா, கர்மா ஆராதனமா இருக்குது, பிரம்மம் ஆராத்தியமா இருக்குது. இப்போ ஆராத்திய ஆராதக பாவம் வந்துருக்கு கர்மாவுக்கும் பிரம்மத்துக்கும், அது வந்துடுறதே இவைகள் எல்லாம் ஒரே சாஸ்திரத்துல தான் சொல்றது. எப்படியானாக்கா அன்னைக்கு சொன்ன பாருங்க, மூணாவது வேற்று மீன்ட்டு அக்னிஹோத்திரம் ஜோதி தத்னாதி ஹோதி. இப்போ தத்னாதிபோதின்றது அங்கம், அன்னியோத்தோதின்றது பிரதானம். இப்ப அங்காங்கி பாவம் வந்து ரெண்டு திருப்போம், அந்த மாதிரி தான் இங்கேயும் கர்மான்ன அங்கம், பிரம்மான்னா அங்கி. பிரம்ம உபாசனத்துக்கு கர்மான்றது அங்கமா இருக்குது. இப்படி ஆராத்திய ஆராதக பாவம் இருக்கிறதுனால இந்த கேள்வியே வராது. இவைகள் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுகூலமா இருக்கிறது. அந்த அனுகூலமா இருக்கிறதுனாலயே சரியா போயிடுச்சு. அதனாலதான் மீமாம்சா அப்படின்னு ஏகவசனம் வந்தது. ஏகவசனம் வந்ததுனால இந்த தகராறுக்கு இதுவே கிடையாது, ஒரு முக்கமும் இல்லை, அது அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான். இன்னொன்று ஒரு விஷயம் வந்து என்னன்னா, பாதகம் இருக்கும் எந்த விஷயத்தை சொன்னாலும், ஏதாவது நாங்கள் ஒரு சித்தாந்தம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த சித்தாந்தத்துக்கு இது பாதகம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பாதகம் இருக்கு? சில பாதகம் ஒண்ணுமே இல்லையே. ஏன் பாதகம் இல்லை அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் லோகத்துல இது வந்து பின்னாடி வரப்போறது, நாம் என்ன பண்றோம், அன்னைக்கு கூட ஒரு விஷயம் சொல்லுன்றோம் நினைக்கிறேன், யாருக்கு சொன்னீங்க அவங்க இல்லை, நாமும் சாப்பிடுறோம். அந்த மாதிரி நாம சாப்பிடுற மாதிரி இது இருக்கு, அனுபவிக்கும் எத்தனையோ சுகதுக்கங்கள் அனுபவிக்கும், எவ்வளவோ கர்மாக்கள் பண்றோம். இப்போ அந்த கர்மாக்கள்லாம் சுவார்த்தமா பண்ணினாத்தான் அவைகள்லாம் தவறா போயிடும். சுவார்த்தமா பண்ணாம பரமாத்மாவை கோசலம் பண்றோம், நம்ம சாத்விக தியாகம் பண்றோம். எந்த கிரியையை நாம அனுஷ்டிச்சாலும் அதுக்கு சாத்விக தியாகம் நம்ம பண்ணியே ஆகணும். இது ஸ்ரீவைஷ்ணவ வரத சித்தாந்தம். அதனாலதான் நம்மாங்கள்லாம் கல்யாணம் ஆச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை எனக்கு எண்ணி வேணா இருக்கட்டும், அங்கே கர்ப்பாதானம், குழந்தைகளுக்கு புதுசா தம்பதிகளை ரெண்டு பேரையும் சேர்த்து விடுறா, தனியா அனுப்புறாரு உங்களை அனுப்புறா எல்லாம் பண்றா. அதை பண்ணச்சே அந்த கர்ப்பாதானத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணிட்டு நான் என்னுடைய தர்மபத்னியோட கூட இந்த கர்ப்பாதானமாதிரி ஒரு கர்மாவை நட்டிக்க போறேன். இந்த இதுக்கு வந்து ஸ்ரீவைஷ்ணவாலாம் அனுகிரகிக்கணுன்ட்டு அவளுக்கு அனுஜை எல்லாம் கொடுத்து அவகிட்ட சம்பாவனையை கொடுத்து அவகிட்ட அனுமதியை வாங்கிண்டு அதன் பிறகு பிரம்மாவர்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும்.
என்ன பகவானேவே சுகேர போதமிதம் வெப்பாதான தர்மே சுவேசுகாரியத்தி, இந்த மாதிரி சாத்திக தியாகம். இப்படி எந்த கிரியையை நாம அனுஷ்டித்தாலும் அந்த கிரியைக்கெல்லாம் எல்லாம் மூல காரணம் பரமாத்மா தான். அவனுடைய திருப்திக்கோசம் அவன் நம்ம சுவாமி சசேகம் சுவசம் சுபரஸ்தேர நிர்பரம் சொதத்த ஸ்வதியாஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நெத்திரி மகம் ஸ்வயம். அவனே எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான், நம்மளை கொண்டு நம்மளை கொண்டு பண்ணி வைக்கிறான்றதுனால இதுதான் சாத்திகத்தியாவது சுரூபம். பகவான் எல்லாருக்கும் சுவாமி, அவன் என்ன பண்றான்னு எல்லா கிரியைகளையும் நம்மளை கொண்டு எல்லாத்தையும் மன்னிக்கிறான். இப்படி சாத்திக தியாகம் பண்றதுனால எல்லாம் பெருமாளுக்கு நாம சாத்திக்கிறோம்னு அர்த்தம். பெருமாளுக்கு சாத்திக்கு பெருமாள் நம்மளை கொண்டு பண்ணிக்கிறான், அதை பெருமாளுக்கே சாத்திக்கணும். இதுதான் சாத்திக தியாகம். தியாகம் அவனே பண்றான், நாம இல்லை. ஆயின வாச்சா மனசீந்திரியா வித்யாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யஜ்யத்து சகலம் பரஸ்மி நாராயணாயே சமர்த்தையாமி. பெருமாள் கீதை சொல்லிட்டு போயிட்டார், ஏத்தரோஷி ஏதஸ்நாசி ஏற்றுக்கோஷி எதை பண்றதா பண்ணு, எல்லாம் தத்துவம் அதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணம் நிடு, எல்லாம் எனக்கு சமர்ப்பிச்சிடு, எல்லாரும் எனக்கு சமர்ப்பிச்சிட்டாக்கா நான் பாதுகா நிதி இல்லை. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய பரமா கோட்பாடு. இந்த சித்தாந்தத்தை வச்சுருந்தான் நாம போகணும். அதனால இப்ப வந்து பாத்துக்கோங்கோ, ஒரு கர்மா அப்படின்னா அதுக்கு பலத்தை எதுக்கு எதிர்பார்க்கணும், பலனே வேண்டாமே. எந்த கர்மாவை அனுஷ்டிச்சா எத்தனை யாகம் பண்ணாலும் எல்லாம் பரமாத்ம பிரீத்தியர்த்தம் சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சாத்திக தியாகம் பண்ணிட்டோம்னாக்க அவைகள் தோஷமற்றதா ஆயிடுறது. அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னா உபாசனத்துக்கு உபயோகப்படுறது. அதனால இந்த கர்மமானது பிரம்மத்துக்கு பிரம்ம உபாசனத்துக்கு அங்கமா போயிடுறது, பிரம்மத்தினுடைய பிரீதிக்கு காரணமா இருக்கு. அதனால பரமாத்ம பிரீதி தான் இங்க முக்கியம். அதனால விஷயம் கூட விரோதம் இல்லை. கர்மான்றது வேறதான், அது அங்க வேற அங்கி வேறதான், ஆனாலும் கூட பரஸ்பரம் விரோதம் இல்லை. விரோதம் இல்லாம இருக்கிறதுனால இங்க விஷய பேதம் விரோத பேதத்தினால சொல்லக்கூடாது. விரோதம் இல்லை, அங்காங்கி பாவம் தான் இங்க சொல்லப்படுறதுன்னு சொல்லணும். அங்காங்கி பாவம் சொல்றதுனால இந்த தோஷம் நம்ம சித்தாந்தத்தை வரவே வராது. இது விஷய பேதம். அதே மாதிரியாக பிரயோஜன பேதம் சொன்னதும் அதிலேயே அடங்கி போயிடுறது. இப்ப சொன்னதிலேயே பிரயோஜனம் என்ன அப்படின்னா, சாதாரணமா கர்மாக்கள் அனுஷ்டிச்சாக்க அதுக்கு சொர்க்கம் பலம் பசு பலம் இப்படின்னா சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பிரம்ம உபாசன நிஷ்பத்தி, பிரம்ம உபாசனம் முடியணும் அப்படின்னாக்கா இந்த கர்மாக்களை பரமாத்ம பிரீத்தியர்த்தமாக நம்ம அனுஷ்டிக்க வேணும். அப்படி அனுஷ்டிக்க, அதாவது பலத்தை எதிர்பார்க்காம இந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சோம்னாக்கா அவையெல்லாம் பிரம்ம வித்யைகளுக்கு அங்கமாகும். பிரம்ம வித்யைகளுக்கு அங்கமா போயிடுச்சுன்னாக்கா அதனாலேயே நமக்கு எல்லாம் விதிச்சுடுறது. மோட்சம்தான் படம். அந்த மோட்ச படம் நமக்கு வேணும்னாக்கா அதுக்கு அங்கே சொன்ன பாருங்க, சரீராரோக்கியவஸ்தாம் போகாம் செய்வ அனுசங்கிதான் ததாதி ஜாயினாம் அபவர்க்கப்பதோ வரைக்கும் சொல்றது. அதனால அந்த இந்த மோட்சத்தை ஆசைப்பட்டான்னாக்கா அதனால் அதுக்கு எது எது வேணுமோ அது அத்தனையும் பெருமாள் கொடுத்துடுறாரு. தனியா எது கர்மா அனுப்பிச்சுக்கணும், இதுக்கோசரம் இதுக்கோசம் தனியா கர்மா அவன் அனுப்பிக்க வேண்டாம். இப்படி பண்ணிட்டாரே நமக்கு பலன் வந்துடும் அது சொல்றது. அதனால வந்து கிரம நியதியுதா ஆகாங்கஷையா ஐக ஏக பிரபந்தியம் கிரம நியதி. வந்து முன்னாடி ஒரு கிரமங்கள்லாம் சொன்ன முடியும், முதல்ல கர்ம காண்ட விசாரம், அப்புறம் தேவதா காண்ட விசாரம், அப்புறம் பிரம்ம காண்ட விசாரம். இந்த கிரமம் கூட இந்த காரணத்தினாலதான் உண்டிருக்கு. ஏன்னா இவெல்லாம் அங்காங்கி பாவங்கள்லாம் இருக்கு, இவையெல்லாம் நாம தெரிஞ்சாதான் மோட்சத்தை மோட்சத்துக்கோசரம் உபாசனத்தை அனுப்பிச்சு முடியும். அதுக்கோசம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால கிரம நிகத்தி, கிரம நிகத்தியோட கூடின ஆகாங்கா, பரஸ்பர ஆகாங்கா இருக்கு. எனக்கு ஆராதனை எது அப்படின்னு பிரம்மம் கேட்கறது, கர்மாக்கள் கேட்கறது எனக்கு ஆராத்தியம் எது அப்படின்னு கர்மாக்களை பார்த்து சொல்றோம், உனக்கு ஆராத்தியம் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு ஆராதனம் இந்த கர்மாக்கள். இப்படி ஆராத்திய ஆராதக பாவம் அவைகள் பரஸ்பரம் ஆகாங்கா இருக்கிறதுனால ஏக பிரபந்தம் ஒரே பிரபந்தமா மாறுது. ஒரே பிரபந்தம் என்ன அர்த்தம், ஒரே சாஸ்திரம் ஏக பிரபஞ்ச ஐக்கிய பிரபஞ்சம் ஒரே சாஸ்திரமா இவைகள் நடக்கப்பட்டு போயிடுறது. அதை இங்க சாக்கிறார்கள் கிரம நிகழ்த்திக்கிட்டா ஆகாங்கா ஏக பிரபஞ்சம். சரி இதுவரையும் எடுத்து
அதன்றைக்கு கேட்கிறா. சரி, விஷய பேரத்தின் என்ன சொன்ன, கர்மாங்கம் வந்து இது பரமாத்மா உபாசனம் அங்கி அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கு அதை இது ஆராத்தி ஆராதி பாசத்தின்னு சொல்றோம் உண்மை. ஆனால் அதுக்காக வேற ஒன்று கேட்கறேன், நீ பதில் சொல்லியா சொல்றேன் அப்படின்றான். இப்போ மீமாம்சையிலேயே 12 அத்தியாயம் இருக்கு, 12 அத்தியாயம். இந்த 12 அத்தியாயங்கள்ல ஏன் நீ 12 அத்தியாயமா பிரிச்ச? அதுலேயும் முதல்ல 6 அத்தியாயம் உபதேச சட்டம் பேரு, அடுத்த 6 அத்தியாயத்துக்கு ஐதேக சட்டம். உபதேச சட்டம்னாக்கா நேர வேதமே சொல்லும் எல்லாத்தையும், அது உபதேசம். அதிவேசம்னாக்கா எங்க எங்க நேரம் சொல்லலையோ வேதத்துல, அப்போ உபதேச சட்டம் இருக்கு அங்க சொல்லப்பட்டதுன்னு வாங்கிக்கணும், ஐதேசம் பண்ணிக்கணும். இது உபதேச சட்டம் பேரு, ஐதேக சட்டம் பேரு. இப்படி 2 சட்டம் இருக்கு. அப்ப 2 வேதம், 2 6 அத்தியாயங்கள், 12 அத்தியாயம். அதை பிரிக்கிறீங்களோ இல்லையோ, அப்ப 2 அத்தியாயம் வேற வேற சாஸ்திரம் சொல்லுவாரு. அல்லது 12 அத்தியாயம் பிரமாண பேர சேதத்தை கிரமசஞ்சிதா அப்படின்னு பிரிக்கிறோம். பிரமாணம் 1 அத்தியாயம், 2 அத்தியாயம் வேதாத்தியாயம், 3 அத்தியாயம் அங்காத்தியாயம், 4 அத்தியாயம் பிரீத்தி, 5 கிரமம், 6 அதிகாரம், 7 சாமானிய விதேசம், 8 விசேஷ விதேசம், 9 ஊகம், 10 பாதம், 11 தந்திரம், 12 பிரசங்கம். இத்தனை 12 அத்தியாயம் பிரிக்கிறியே, அப்ப 12 அத்தியாயத்தையும் தனித்தனி சாஸ்திரம் சொல்லுவியா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் விஷய பேதம் இருக்கு. விஷய பேதம் இருக்கிறதுனால இது வேற அது வேறன்னு நான் சொல்றேன். இந்த அத்தியாயம் வேற அந்த அத்தியாயம் சொல்ல நீ பதில் சொல்லுவோம். அது மாதிரிதான் இந்த காண்ட வேற அந்த காண்ட வேற. அதுதான் நேற்று நினைச்சு சொல்லச்சு சொன்னோம். 7 காண்டம் ஸ்ரீமத் ராமாயணத்துல, ஒவ்வொரு காண்டமும் ஒவ்வொரு புராணமா இல்ல ஒவ்வொரு இதிகாசமா? 7 காண்டம், 7 காண்டமும் ஒன்னா சேர்ந்து ஸ்ரீமத் ராமாயணம் பேர் இல்லையா? அது மாதிரி இங்கேயும் கர்மகாண்டம், தேவதா காண்டம், பிரம்ம காண்டம்னு 3 காண்டம் இருக்கு. 3 காண்டமும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு மீமாம்சா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் அத்தியாயாதிஷ்டிர எப்படியானாக்க நீங்க சொல்ற 12 அத்தியாயங்கள்ல விஷய பேதம் சொல்றையோ, அத்தியாயாதிஷ்டிர அவாந்தர விஷயம், அவாந்தர விஷயங்கள்லாம் இருக்கு. அவாந்தரம்னா என்ன அர்த்தம்? அந்தந்த அத்தியாயத்துக்கு தனிப்பட்ட விஷயங்கள் சொல்றதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி அவைகளுக்கு பலங்கள்லாம் இருக்கு. இந்த அத்தியாயத்தை நான் பிரமாண அத்தியாயம் சொன்னாக்கா வேதத்துல தர்மங்களுக்கு எது எது பிரமாணமா இருக்கோ அதெல்லாம் இங்க காமிக்கிறது. அதனால இது வந்து விஷயம், பலம் வந்து வேறவா, பலம் வந்து வேறையா இருக்கு. அதே மாதிரி அப்படி பலம் வேற விஷயம் வேற ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொன்னா கூட நீங்க வந்து இந்த அத்தியாயங்களுக்கு வேதம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? வேதம் இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதாவது சாஸ்திர பேரும் சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டீங்களே. ஒவ்வொரு அத்தியாயமும் விஷய பேரம் மாத்திரம் இருக்கு, அதுக்கு பலமும் தனியா இருக்கு. ஆனால் சாஸ்திரம் தனித்தனி சாஸ்திரம் நீங்க சொல்ல மாட்டீங்களோ? அப்படியா, அப்படி பார்த்தாக்கா 12 அத்தியாயமும் 12 சாஸ்திரம் ஆயிடும். அப்புறம் சங்கர காண்டத்துல 4 அத்தியாயம் 4 சாஸ்திரம், பிரம்ம காண்டத்துல 4 அத்தியாயம் அது 4 சாஸ்திரம், அப்ப 20 சாஸ்திரம் ஆயிடும் சென்றது. அப்படியா வரும்? அப்படி கிடையாது. அதே மாதிரியாக இங்கேயும் அத்தியாயாதிஷ்டிவாந்தர விஷய பலாதி அந்யதாத்ராபி அபேத்ரி அபேத்ரி. வேதம்ன்றது கிடையவே கிடையாது, அபேதம் தான் அங்க, அபேதம் தான் அங்க. அதே மாதிரிதான் தத்துல்ய கர்த்த தத்துல்ய அந்த அது மாதிரிதான் இங்கேயும். சரி, கர்த்தர் பேதம் என்ன சொல்ல போறேன்? இது ஜெய்மினி, ஜெய்மினி சொன்னது இந்த பூர்வ மீமாம்சா. உத்தர மீமாம்சையோ இது சொன்னது, அது தேவியாசர் சொன்னது. தாசகிருஷ்ணன் ஒரு மகரிஷி, அவர் வந்து தேவதா காண்டத்தை சொன்னார். அதுலேயே ஒரு இது சொல்ல போற, ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல போறாரு சுவாமியன் 15 ஸ்லோகத்தை. இப்போ அது போகட்டும். இப்போ 3 ரிஷிகள் சொல்றா, கர்மகாண்டத்தை ஜெய்மினி பண்ணினார், சங்கர்ஷ காண்டத்தை தாசகிருஷ்ணன் பண்ணார், பிரம்மகாண்டத்தை வியாசர் பண்ணார். இப்படி 3 மகர்ஷிகள் பண்ணாலும்லையோ அப்ப கர்த்தர் பேதம் இருக்கு. கர்த்தர் பேதம் இருந்ததுனால விஷய பேதமும் உண்டு அப்படின்ட்டு அவ ஆட்சேபிக்கிறான். அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் பேதம்ன்றது கேள்வியே கிடையாது. ஏன்னாக்கா நீங்க விஷயத்துல விரோதம் இருந்தா சொல்லுங்க. விஷயத்துல விரோதம் இருந்ததுன்னாக்கா கர்த்தர் பேதத்தை வச்சுன்னு ஏதாவது சமாதானம் சொல்லணும். விஷய பேத விஷய பேதமே நாங்க விரோதம் கிடையாதுன்னு விட்டோம். பேதம் இருக்கு,
ஆனால் விரோதம் இல்லை. விரோதம் இருந்தால்தான் தோஷம் சொல்லணும். விரோதம் அற்ற சமயத்துல தோஷமே சொல்லக்கூடாது. அதனால இங்க வந்து கர்த்தாக்கள் வேற வேற ஆனாலும் கூட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சாஸ்திரங்களும் ஒவ்வொரு ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவைகளுக்கு விரோதம் இல்லாததுனால இது ஒரே சாஸ்திரம் தான். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற இந்த ஆவசர சூத்திரத்துக்கும் என்னவோ ரெண்டு பேர் வியாக்கியானம் தான், ஒரே வியாக்கியானம் தான். ஆதிய சூர்த்த சுவாமின்னு ஒரு பெரிய ஆச்சாரியர் அவர் பண்ணினார். இன்னொரு சுவாமி கபர்தீன் பேர். இவர் ரெண்டு பேருமே இந்த ஒரு சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். இந்த ரெண்டு இதுக்கும் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்கு வியாக்கியானம் பண்ணா, ரெண்டு விதமா பண்ணல. இவர் கொஞ்சம் பண்ணார், அவர் கொஞ்சம் பண்ணார். இப்படி பண்ணினதுனால இப்ப கர்த்தர் பேதம் நீ சொல்லுவியா? அங்க கர்த்தர் பேதம் வராதே. ஒரே வேதம், ஒரே வேதத்துல கர்மகாண்ட விஷயத்தை தேவனி பண்ணார், பிரம்மகாண்ட விஷயத்தை வியாசர் பண்ணார், தேவதைகள் விஷயத்தை காசகிருஷ்ணர் சொன்னார். அதனால இது என்ன விரோதம் வந்துருக்கு? ஒரே கிரந்தத்துக்கு மூணு பேர் ரெண்டு பேர் வியாக்கியானம் பண்ணா தவறில்லை. ஒரு கோயில் கட்டுறான், கோபுரம் கட்டுறான். அந்த கோபுரத்தை கட்டினாக்கா பல பேர் சேர்ந்தா கோபுரத்தை கட்டுறோம். அப்போ ஒரே கோபுரம் தானே, பல பேர் சேர்ந்து கட்டினாலும் அது உரா இருக்கிறா. பல பேர் சேர்ந்து ஒரு கட்டிடத்தை கட்டினாக்கா பல பேர் சேர்ந்து கட்டினதுனால இந்த கட்டணம் வேற அந்த கட்டணம் வேற யாரும் சொல்ல மாட்டோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே கோபுரம் தான் சொல்றோம். அந்த மாதிரியாக இங்க கர்த்தாக்கள் பல பேரா இருந்தா கூட விஷயம் ஒண்ணுதான். அது என்னது? மீமாம்சா, வேத விசாரம், வேதார்த்த விசாரம், கர்மகாண்ட விசாரம், தேவதா காண்ட விசாரம், பிரம்ம காண்ட விசாரம். இந்த விஷய வேதம்ன்றது விரோதமற்று இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, விரோதம் இல்லாதனால இவைகள் இது இல்லை. சொல்ற விதம் எப்படி என்ன? சிஷ்யா என்ன பண்ணா அப்படின்னாக்கா அங்க விஷயத்தை விசாரம் பண்ணா. ஆச்சாரியரான ஜெய்மி வியாசரோ அங்கி சேஷியா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய விஷயத்தை விசாரம் பண்ண. இதுல என்ன தோஷம் இருக்கு? அதனால தவறு. நம்ம காலத்திலேயே பாருங்க, அந்த ஸ்ரீமத்ரவசு திரேசாரத்துக்கு பூர்வா சுவாதினி உத்தரா சுவாதினின்னு பெயர். அது என்னன்னாக்கா சாக்ஷா சுவாமி என்ன பண்ணார்னாக்கா போறளவு பண்ணிட்டு போனார், மீதி எல்லாம் திருமணம் தேசியம் பண்ணினார். இப்படி பண்ணினதுனால என்ன இவருக்குள்ள விரோதம் வந்துருக்கு? ஆச்சாரியர் பாதி பண்ணார், சிஷ்யர் பாதி பண்ணார். லோகத்துல இதெல்லாம் சகஜம்தான். சில பேர் பாதி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட அதை நீதியை பண்ணுவாது. அதனால இந்த வந்து சாராஸ்வாதினின் உத்தர சாராஸ்வாதினி பூர்வ சாராஸ்வாதினி அதுல அவர் சொல்லச்சே கூட என்ன தெரியுமா சொல்ற? திருமணம் தேசியம் சாய்க்கிச்சு, எங்க ஆச்சாரியர் சாய்க்கிற விஷயத்தை எழுதுறேன் அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால தன்னுடைய ஆச்சாரியர் சாய்ச்சதுக்கு விரோதம் இல்லாம தான் எழுதுவாயிருக்கும். அதனால ஜெயமணி மகரிஷிக்கோ ராசகிருஷ்ண மகரிஷிக்கோ வாழ்க்குள்ள விரோதமே கிடையாது. ஆரோட? வியாசரோட. அதனால வியாசர் என்ன சாதிச்சாரோ அந்த விஷயத்துக்கு விரோதம் இல்லாமலே இவன் அத்தனை பேரையும் சாதிச்சார் அப்படின்றதுனால இதுல வந்து இந்த கர்த்தர் பேதத்தை வச்சுட்டு சாஸ்திர பேதம் சொல்றது தவறான வாதம், அது வரவே வராது. அதுக்கு வந்து அழகா அவர் சொல்ற இந்த விஷயம் எல்லாம் ஏன்னாக்கா ஒரு கர்மாவுக்கு ஒரு காரியத்துக்கு ஒரு கர்த்தா தான் இருக்கணும்னு எங்கேயா நியமம் இருக்கா? ஒரு கர்த்தா தான் நீ இருக்கணும்னு நியமம் கிடையாது லோகத்துல. லோகத்துல அந்த மாதிரி நியமமே கிடையாது. ஏன்னா பல பேர் சேர்ந்து அதை பண்ணினா கூட அது தோஷமே இல்லாம இருக்கும். ஏன்னா வேதம்ன்றது ஒண்ணுதானே, அந்த வேதத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக விசாரம் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஆனா இவா விரோதம் பண்ணல, விரோதம் அதான் இங்க விசேஷம். அதனால அந்தாங்கி பாவத்தை சொல்றதுக்கோசம் இந்த சாஸ்திரம் எல்லாம் சரி. அதனால இப்ப என்ன எடுத்து விஷய பேதம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும், அதன் பிறகு பிரயோஜன பேதம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லட்டும். இப்ப கர்த்தர் பேதம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கும் சுவாமி சமாதானம் சாட்சி, கர்த்தர் பேதம் தோஷமே கிடையாது அப்படின்னு சாட்சிக்கிறேன் அது சொல்ற. ஆனா இப்ப வந்து ஒண்ணு கேக்குறா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க சூரிய மாம்சகாலாம் தேவதையே இல்லைன்னு சொல்றா, பிரம்மனே வேணாம்னு சொல்றா, உத்தர மீமாம்சையே தேவையில்லைன்னு சொல்றா, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் தேவையே இல்லையே, அவெல்லாம் விரோதம் பண்றாளே அப்படின்னாக்கா அதுக்கு சொல்ற
இவனுங்க வியாக்கியானம் பண்றவாளாலதான் சண்டை வருது. ஒரே வாக்கியம், ஒரே தத்துவமசின், ஒரே வாக்கியம் உபநிஷத்து அழகா சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா சங்கராச்சாரியர் வருத்தம் பண்ணார், எம்பெருமானார் வருத்தம் பண்ணார், ஆனந்த தீர்த்தர் ஒரு வருத்தம் பண்ணார், இப்படி ஒவ்வொருத்தரும் வருத்தம் பண்ணிட்டு போயிட்டார். வாக்கியம் ஒண்ணுதான், வியாக்கியாக்காரா அப்படி சொல்றான். அந்த மாதிரி தேவனி மகரிஷி சூத்திரத்தை சாய்த்தார், கர்ம காண்ட சூத்திரங்களை. ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணவாள்னா அவ அது மாதிரி விபரீதமாக சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், தேவதாதிகரணம்னு முதலாவது அத்தியாயத்தில் வருது, பூர்ணமி வாம்சையில் அதை அந்த அந்த கிரந்தத்தில் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கண்டனம் பண்ணிருக்கா. ஆனால் கண்டதேவாச்சாரியர்கள் பாட்டதீபிகை பண்ணிருக்கேன், அவர் வந்து தேவதையை சக்கை தூங்கி எடுத்துட்டார். தேவதைக்கு அது கிடையாது, இது கிடையாது, ஒன்றுமே கிடையாதுலாம் சொல்லிட்டார். அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி ஒரு வரி எழுதுறார், ஏவம் பதத்தக மாம் வாணி துஷ்ய தீதி ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி சொல்ற என்ன வாணி, அதாவது இந்த தாயார் இருக்காளே இவோ போச்சுப்பா எங்களுக்கு. என்ன ஒரு புருஷன் தேவதையே இல்லைன்னு நான் சொன்னேன்னாக்கா அது தெரியாது, அது தப்பு இல்லையா? அதனால ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படிங்கிறது பகவானுடைய நமக்கு சரணம் இருக்குதே, அந்த மாதிரி நான் பகவானை தியானம் பண்றது தான் இதுல எனக்கு உபாயம், ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னாச்சு, இந்த வியாக்கியாகாரா தான் இதை மாதிரி ஏடாபுரமான அர்த்தம் இருக்காளே தவிர்த்து தெய்வனுடைய திருவுள்ளம் அது கிடையாது. ஏன்னா தெய்வனுடைய சிஷ்யால் அதை மாதிரி பிரீதம் பண்றார். ஆச்சாரியர் என்ன பண்ணாலும், ஆச்சாரியர் என்ன பண்ணாலும் சிஷ்யன் சரியாக அனுசரிச்சாதான் ஆச்சாரியர் நல்ல பேர் வரும். சிஷ்யன் தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிட்டு வந்தாக்கா, தவறு தவறா இது பண்ணு சொல்லுன்னு போனோம்னாக்கா, செஞ்சுன்னு போனோம்னாக்கா, அப்ப என்ன ஆகும், ஆச்சாரியருக்கும் கெட்ட பேரு, இவனுக்கும் கெட்ட பேர் வந்துடும். அந்த மாதிரி ஜெய்மினியே சில இடத்தெல்லாம் இது மாதிரி சொந்தம் போடுறீங்க, ஜெய்மினிக்கே கெட்ட பேர் வர மாதிரி வா பண்ணிவிட்டா. இது ஏன் தெரியுமா, கலியனுடைய கோலாகலம் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். இவா இதை மாதிரி மாத்தி மாத்தி சொல்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா, கலிபல கலுஷைகி கல்பிதோர்த்தோயே விரோதா, கல்பிதா விரோதமானது கல்பிக்கப்பட்டது. அதாவது கலிபலம், கலிகா கலிபுருஷன் சாமானியப்பட்டவனா, கலிபுருஷன் வந்தானா நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும், பாகவதத்தில் ஆரம்பிச்சேவே இதான் வருது. அவன் வந்து பரிஷத் மகாராஜன் அழகா வரான், வர சமயத்தில் ஒரு ராஜகுமாரன் ரொம்ப அழகா உத்தரக்கான், பசுமாடு ஒரே கால் நின்றுருக்குது, அந்த பசுமாட்டை போட்டு குறைச்சி எடுக்கிறான் அந்த ராஜகுமாரன். ஐயோ ஏன் எப்படி அடிக்கிறேன்னா, அந்த பசுமாடு சொல்றது நான் தர்மதேவத்தை கலியுகத்தில் எனக்கு ஒரே ஒரு கால் தான் அப்படின்னு. அப்ப பரிஷத் மகாராஜ் என்ன பண்ணா வந்து பரிஷத்தான கோபம் வந்துருச்சு, என்னுடைய ராஜ்யத்துல கலி என்னுடைய கோலாகலம் வருதா, உன்னை வெட்டி வதம் பண்ணிடுறேன்னு கிளம்பிட்டான் பரிஷத் மகா பரம தார்மிகன் சாத்விகன். அந்த சமயத்துல கலி கேட்டான், ஐயோ நானும் பெருமானுடைய படத்துல ஒரு படத்துலானே, நான் வந்து என்னை ஒரேடியா அடிச்சுடாது, நான் எங்க எங்க இருக்கணுமோ அங்க நீ சொல்லு, எங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லு, அங்க இல்லை, எங்க இருக்கணுமோ அங்க சொல்லு அப்படின்ற அவன். இவன் அதுக்கு சொல்றான் பரிஷத் மகாராஜன், நீ வந்து நல்லவா இருக்கா இருக்கக்கூடாது, பசுமாட்டு இருக்கா இதெல்லாம் சொல்லிட்டு, தங்கம் இந்த குடிக்கிற இடம், கெட்ட காரியங்கள்லாம் பண்ற இடம், அந்த மாதிரி இடத்துல இருந்துருன்னு சொல்லிட்டான். சரின்னு விட்டான். அதோட பிரதிபலம் என்னாச்சுன்னாக்கா, இவனுடைய ஆபரணங்கள்லாம் தங்கங்கள் தானே, அதுல வந்து உட்காந்துட்டான் ஹரிபுருஷன், உடனே ஆட்டி வைக்க ஆரம்பிச்சுட்டான். அதோட பலன் தான் அவனுக்கு தலையெடுத்து அந்த ரிஷி ரிஷி யோகத்தில் இருக்கிட்டு பெத்த பாம்பு தூக்கி கழுத்துல போட்டு விடுறான். உடனே ரிஷிகுமாரன் என்ன பண்றான்னாக்கா, எந்த பாம்பு தூக்கி போட்டியோ அதனால பாம்பானாலேயே நீ வந்து கடிக்கப்பட்டு செத்துப்புக ஏழு நாள்லன்னு கலியனுடைய கோலாகலம் சும்மாவா, எப்படி எப்படிலாம் படுத்தணுமோ அப்படின்லாம் படுத்து விட்டுடுவான் கலிகா கலிபுருஷன். அதனால கலிபுருஷன்ட்டு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கலிபுருஷன் என்ன பண்ணான்னாக்கா, இவா மனசெல்லாம் கெடுத்துட்டான், முழுக்க அத்தியனம் பண்ணவா எல்லாரும், முழுக்க அத்தியனம் பண்ணா கூட அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, வேதாந்தத்தை ஒத்துக்காம வேதாந்தத்துக்கு விரோதமாக பிரம்மகாண்டத்துக்கு விரோதமாக பெருமாளை அங்கீகரிக்காம வெறும் கர்மா கர்மா கர்மான்னு போறா. இப்படி கர்மா கர்மான்னு போனோம்னாக்கா அதனால என்ன பலன், கலிபல கலுஷைகி கல்பிதாக அர்த்தே விரோதா. இந்த அர்த்தம் எந்த அர்த்தம்னாக்கா,
அர்த்தத்துல விரோதம், சூத்திரத்துல விரோதம் இல்ல. ஜெயமினி சூத்திரம் என்ன இருக்கோ அதுக்குதான் நேர் அர்த்தம் நாங்க சொல்றோம். ஆனா இவ அத்தியாகாரம் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிச்சு, விரோதத்தை கற்றுக்கிட்டா அதுதான் சரியா கெட்டமா போயிடுச்சு. வெறும் கர்மாவை அவலம்பிச்சு என்ன பிரயோஜனம்? பல தேசிய பத்தி சொல்றோம் இல்லையோ, கர்மா அவலம்பகா கேட்குது, பேசி ஞான அவலம்பகாக வயந்த ஹரிதாசானாம் பாதரக்ஷா அவலம்பகாக சுவாமி. யாரோ சுவாமி நடிகரும் அது அவசர திருப்பெல்லாம் கட்டி விட்டு போயிட்டா சுவாமி திருமடியில தலையில வந்து இடிச்சுது. பிடிச்ச உடனே உடனே இவெல்லாம் பார்த்துட்டு சுவாமி அப்ப சாய்க்கிறார், எல்லாம் கர்மா கர்மம் சில பேர் போறா, சில பேர் ஞானம் ஞானம் கேவலம் போறா, இதுல என்ன பிரயோஜனம்? நாங்கள்லாம் ஸ்ரீவைஷ்ணவர் இருக்காளே அவளுடைய பாதரட்சையை நாங்க பிடிச்சிருந்த பொண்ணர். இது சுவாமி தேசிகனை கலிபுருஷன் ஆட்டு வைக்க முடியல, கலிபுருஷனால தேசிகனை ஆட்டு வைக்க முடியல. சுவாமி திருடமா இருந்தார், இந்திரிய நிகிரகம் தான் பண்ணினவர். யார் கோல் திண்டாலும், யார் தப்பு பண்ணாலும், யார் அசூயினால என்ன பண்ணாலும் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அதே இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்னவெல்லாம் விபரீதமா அர்த்தம் பண்ணிவிட்டா, அதுக்கோசமே சுவாமி சேஸ்வர மீமாம்சா மீமாம்சா பாதுகாந்து வந்து எழுதினார். அதுல பூர்ணிமாம்சா சூத்திரங்கள் முக்கியமானது ரெண்டு பாதம், முதல் ரெண்டு பாதத்துக்கு அழகா அர்த்தம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதான் பண்ணிட்டேன், மீதி எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு விட்டார். இந்த மாதிரி பண்ணதுனால நம்மளுடைய ஸ்ரீவைஷ்ணவாள் ஆச்சாரியர்கள் இவாள்னா கலிபுருஷனால தொடவே படமாட்டார்கள். ஏன்னா இவாள்னா சாப்திகாள் பெருமாளுடைய நீர் சொன்னமே சம்பிரதாயம், ஓரான் வழிவந்த சம்பிரதாயம், ஓரான் வழிவந்த சம்பிரதாயத்தை நாம கிளம்பிட்டுருக்கோம். திடீர் திடீர்னு நாமெல்லாம் மாத்திக்க மாற்றவே மாட்டோம். நமக்கு சித்தாந்தம் எப்படி பெருமாள் நமக்கு உபதேசிக்கிறோம் பிராட்டிக்கு அதே தான், பிராட்டி உபதேசிச்சு அப்படிதான், நம்மளோட உபதேசிச்சு அப்படிதான், நாதமணிகளும் எல்லாரும் உபதேசிச்சு ஒரே மாதிரி. அதையே நாமெல்லாம் ஆசிரியத்து இருக்கிறதுனால கலி பல கலுஷால் நாம கிடையாது, அவா தான் களி பருஷ பல கலுஷாள். அதனால அவா தோஷத்தை சொல்றா, அதெல்லாம் நம்ம விட்டுடுங்கோ, நம்ம எது பத்தமோ அதை வந்து ஏத்துக்கோங்கோ அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறாரு. அதிகாட்சிகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.